இன்னைக்கு யூஎஃப்சி ஃபைட் நைட்டில் நடந்த மெயின் இவெண்ட் கோமெயின் இவெண்ட் ரெண்டுமே வந்து ரீமேச்சஸ் தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால தான் அந்த ஃபைட் வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ரீமேட்ச்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைட்ஸ்க்கான ப்ரிவியூ வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயிலாகவே பிரேக் டவுன் பண்ணியிருந்தேன். அந்த பிரேக் டவுன் வீடியோ பெரிய அளவு வியூஸே போல, ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பிரேக் டவுன்ல சொன்ன எல்லா விஷயமும் இந்த ஃபைட்ஸ்ல வந்து நடந்தது. சரி வாங்க இன்னைக்கு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். கோமெயின் இவெண்ட் ஃபெதர்வெயிட் டிவிஷனோட யாயிர் ராட்ரிகஸும் பிரையன் ஆர்டேகாவும் வந்து ஃபைட் பண்ணாங்க. இந்த ஃபைட்ல பிரையன் ஆர்டேகாவை வந்துட்டு ப்ரூஸ் பஃபர் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஆர்டேகா வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி பண்ணுவாரு. அப்பயே அவர் கால் வந்துட்டு ஸ்லிப் ஆயிருச்சு. என்னடா இது, ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ராட்ரிகஸுக்கு தான் சமையான ரவுண்டா இருந்துச்சு. ஃபைட் ஸ்டார்ட்ல பிரையன் ஆர்டேகா வந்துட்டு நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட பார்த்தாரு. ஆனா ராட்ரிகஸ் தோ பண்ண பஞ்சஸ் கிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து லேண்ட் ஆனாலே வந்து பினிஷ் எடுக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து த்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. எப்ப பிரையன் ஆர்டேகா வந்து அந்த ஃபார்வர்ட் ப்ரெஷர் போடுறத ஸ்டாப் பண்ணாரோ உடனே வந்துட்டு ராட்ரிகஸ் அவரோட டிஸ்டன்ஸ் கேம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு நல்லா கிக்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரோ பண்ணிட்டு சூப்பராகவே வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங்ல பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் தேவையில்லாம கிரவுண்டுக்கு போனாரு. ஆர்டேகாவே ஒரு ஜுஜிட்சு ஸ்பெஷலிஸ்ட், அவர் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ஆள் தான். இருந்துமே அந்த ரவுண்ட் வந்து எப்பயும் செக்யூர் பண்ணிட்டாரு. பெரிய அளவுக்கு ஒன்றும் த்ரெட் எல்லாம் ஆகல. இருந்தாலுமே ராட்ரிகஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரவுண்ட்ல இன்னுமே கொஞ்சம் பினிஷ் எடுக்க கூட அவர் ட்ரை பண்ணிருக்கலாம். ரவுண்ட் டூல ஆர்டேகா வந்து ராட்ரிகஸ கிரவுண்டு கொண்டு போயிட்டு ஃபுல் ரவுண்டுமே அங்கேயே அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. செமையான கம்பேக் ரவுண்டுன்னு சொல்லலாம் ஆர்டேகாக்கு. நல்லா கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் எல்லாம் போட்டு அந்த ரவுண்டை வந்து செக்யூர் பண்ணிட்டாரு. ஆர்டேகா பாத்தீங்கன்னா எல்போஸ் எல்லாம் வேற லெவல் எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு கிரவுண்ட்ல. ரவுண்ட் த்ரீல ஆர்டேகா வந்து ஒரு கிளின்ச் பண்ணி நல்லா கேஜுக்கு வந்து ராட்ரிகஸ கொண்டு போயிட்டு ஒரு ட்ரிப் பண்ணி அவர் கிரவுண்ட் கொண்டு போயிருவாரு. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ட்ரை வந்து லாக் பண்ணி ராட்ரிகஸ வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. ரெஃபரி வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாரு டேப் பண்ணதுக்கு அப்புறம். இருந்துமே வந்து ஆர்டேகா ரொம்ப டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனாலதான் ரெஃபரி வந்து கடுப்பா இருப்பாரு. அதுதான் அந்த மோமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்டேகா வந்து இல்ல மிஸ்டேக் தான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு அவர் என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாருன்னா அவர் ரொம்ப டைட்டா ஒரு ஜோன்ல வந்து போய் லாக் பண்ணிட்டேன், அவர் டேப் பண்ணது எனக்கு பெருசா தெரியல அதனாலதான் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாரு. இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா பிரையன் ஆர்டேகா வந்து வின் பண்ணியிருந்தாரு. ஃபெதர்வெயிட் டிவிஷன் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்ட்ல நல்லாவே வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அன்டிஃபீட்டட் மோசா ரெவ்லியா வந்து பிரையன் ஆர்டேகா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. அடுத்து மெயின் இவெண்ட்ல பார்த்தோம்னா ஃபிளைவெயிட் டிவிஷனோட பிராண்டன் மரனோவும் பிராண்டன் ராய்வாலும் வந்து ஃபைட் பண்ணாங்க. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா சுத்தமா ஆக்டிவிட்டியா கிடையாது. ரெஃபரி ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்கணும் எப்படியாவது உங்களை என்கேஜ் பண்ண வச்சிருக்கணும்னு. ரொம்ப லூஸா விட்டாரு. ரெண்டு பேரும் மூவ்மெண்ட்லயே இருக்காங்க. மொரனா வந்துட்டு அப்படியே சைட் வேஸ்ல வந்து ரன் பண்ணிட்டே இருக்காரு. ராய்வால் வந்து அவர் சேஸ் பண்ணிட்டே இருக்காரு. ரெண்டு பேரும் இப்போதைக்கு கம்பேர் பண்ணி சொன்னோம்னா மொரனா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணமா இருந்தது. அதனால ரவுண்ட் ஒன் வந்துட்டு நான் மொரனோக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் டூல மொரனா வந்துட்டு ஹெட்டை டிப் பண்ணிட்டு பஞ்சஸ் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பஞ்சஸ் எல்லாமே ராய்வாலோட ஃபேஸ்ல வந்து நல்ல எஃபெக்டிவா வந்துட்டு லேண்ட் ஆயிட்டு இருந்தது. ராய்வால் பார்த்தோம்னா அவரோட நீஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஆனா அவரோட கேம் பிளான் வந்து அவர் கரெக்டாவே எக்ஸிக்யூட் பண்ணாத மாதிரி இருந்தது. ஏன்னா மொரனா வந்து நல்ல டிஸ்டன்ஸ்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. அது பெர்ஃபெக்டான கேம் பிளானா இருந்திருக்கும் ராய்வாலுக்கு. அதை பார்த்தோன்னா அவர் நிறைய கிக்ஸ் எல்லாம் ரெகுலரா த்ரோ பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா இன்னைக்கு பெரிய அளவுக்கு அந்த செகண்ட் ரவுண்ட்ல ஒரு கிக்ஸே வந்துட்டு லேண்ட் பண்ணல. மொரனா அதுவும் இல்லாம ஒரு டேக் டவுன் வேற வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. அதனால ரவுண்ட் டூமே வந்துட்டு மொரனோக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் த்ரீல தான் ரெண்டு பேரும் நல்லாவே என்கேஜ் ஆன மாதிரி இருந்தது. ப்ரீவியஸ் ரெண்டு ரவுண்ட கம்பேர் பண்றப்போ மொரனோ பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டை டிப் பண்ணிட்டு அந்த பஞ்ச ஸ்விங் பண்றத ரொம்ப ஓவரா த்ரோ பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ராய்வால் ஆனா ரவுண்ட் த்ரீல பாத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரவுண்ட் த்ரீ வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ வந்து ராய்வாலோட ஷார்ட்ஸ் தான் இன்னுமே எஃபெக்டிவா இருந்த மாதிரி இருந்தது. அதனால ரவுண்ட் த்ரீ வந்து ராய்வாலுக்கு ஸ்கோர் பண்ணேன். ரவுண்ட் போர்ல மொரனோ வந்து லெக் கிக்ஸ் நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு. ஆனா ராய்வால் பார்த்தோம்னா நிறைய பஞ்ச த்ரோ பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு டேக் டவுன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த இதுல பாக்கும்போது ராய்வாலோட வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் பாக்கும்போது இந்த ரவுண்ட நான் வந்து அவருக்கு ஸ்கோர் பண்ணா மொரனா வந்து அந்த லெக் கிக்ஸ் தவிர வேற எதுவும் பெருசா இந்த ரவுண்ட்ல பண்ணாத மாதிரி இருந்தது. ரவுண்ட் ஃபைவ்ல மொரனா வந்துட்டு ராய்வாலை வந்து கிளின்ச் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம வச்சிருப்பாரு. அதுதான் வந்து இப்ப அவர் பண்ண மிஸ்டேக். நீங்க இந்த சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ்லாம் இவங்க எல்லாம் வந்து கிளின்ச்சிங் பொசிஷன்ல போய் பாருங்களேன், நல்லா நீஸ் எல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி ஆப்போனட் வந்துட்டு டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனா மொரனா வந்துட்டு வெறும் கிளின்ச் மட்டும் பண்ணிட்டு ஒண்ணுமே ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தது. அதனாலதான் ஹெர்ப்டின் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மேல வந்து அந்த கிளின்சிங் பொசிஷன் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருப்பாரு. மொரனோ லெக் கிக் அதுக்கப்புறம் ஹெட்டை டிப் பண்ணிட்டு பஞ்சஸ் த்ரோ பண்ற காம்பினேஷன் தான் இந்த ரவுண்ட்லயுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதுவே ராய்வால் பார்த்தோம்னா அவர் வந்து வால்யூம் ஸ்ட்ரைக்கிங்ல தான் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. மொரனோ பாத்தீங்கன்னா அவர் பண்ண கிளின்ச் ஃபுல்லாவே இந்த ரவுண்டுமே ரொம்பவே வேஸ்ட். எதுவுமே அவர் பண்ணல, வெறும் கிளின்ச் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரவுண்ட் முடியற டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு த்ரோ பண்ணிக்கிட்டாங்க. இதுவுமே ஒரு க்ளோஸ் ஆன ரவுண்ட் தான். அந்த கிளின்ச்சிங் எல்லாம் வந்து சுத்தமான வேஸ்ட். அதை வந்து எஃபெக்டிவாக யாரும் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பஞ்சஸ் மட்டும் வச்சு பார்க்கும்போது வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் வச்சு இந்த ரவுண்டுமே நான் ராய்வாலுக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். மொரனோ நினைச்சிருந்தாருன்னா அந்த கிளின்ச்சிங் பொசிஷன் எல்லாம் வந்து அவர் பேக் பேக் ஏறி எப்படியாவது அந்த சோக் எல்லாம் லாக் பண்ணாத ட்ரை பண்ணிருக்கலாம். இன்னுமே கொஞ்சம் அக்ரெசிவா இருந்த மாதிரியாவது ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வின் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அதை வந்து எஃபெக்டிவாகவே பண்ணல.
அதுவே நம்ம ராய்வால் பார்த்தோம்னா ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர், ரவுண்ட் ஃபைவ் இந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வால்யூம்ஸ்ல வந்து த்ரோ பண்ணாரு. நீங்க ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வின் பண்ணனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயம் பண்ணனாலதான் ராய்வாலுக்கு வந்துட்டு நான் இந்த மூணு ரவுண்டை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். மொரேனோ வர்சஸ் ராய்வாலோட ஃபைவ் ரவுண்ட்ஸுமே நான் வந்துட்டு 10-9 ரவுண்ட்ஸா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து மொரேனோக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன், 3-4-5 வந்துட்டு ராய்வாலுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆனா என்னோட ஸ்கோர் கார்டு வந்துட்டு எந்த ஜட்ஜஸ் கூடமே வந்துட்டு மேட்ச் ஆகல. மொரேனோ வர்சஸ் ராய்வால் ஃபைட்ல ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வந்து ஒரு ஸ்பிளிட் டிசிஷன் வின் வந்து ராய்வாலுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ராய்வால் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் வந்துட்டு பெண்டோஜா வந்துட்டு ட்ராஷ் டாக் பண்ணிப்பாரு, ஏன்னா பெண்டோஜா வந்துட்டு க்ரௌடில் தான் இருப்பாரு. அதனால மேபி யூஎஃப்சி வந்துட்டு பெண்டோஜா வர்சஸ் ராய்வால வந்து ரீமேட்ச் கூட வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ளைவேட் சாம்பியன்ஷிப்க்கு. இது ஒரு ஓகேவான ஃபைட் கார்டாக தான் இருந்தது. என்னோட ஃபேவரட் ஃபைட் பிரைன் ஆர்டேகா வர்சஸ் யாயர் ரோட்ரிகஸ் ஃபைட் தான். பிஎஃப்எல் சாம்பியன் வர்சஸ் பெலட்டார் சாம்பியன் அந்த ஃபைட் கார்டுமே இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சது. அதில் என்னென்ன விஷயம் முக்கியமாக நடந்ததோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபைட் கார்டை வந்து கவர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், அதனால தான் அதை வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா யூஎஃப்சி வீடியோஸே பெரிய அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வியூஸே போகிறதில்ல. அந்த விஷயம் நான் போட்டாலும் கண்டிப்பாக வந்து பிஎஃப்எல் பெலட்டாரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலுமே தமிழில் வந்துட்டு காம்பேட் ஸ்போர்ட்ஸோட எல்லா முக்கியமான விஷயமே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பிஎஃப்எல் அப்புறம் பெலட்டார் இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒன்றும் மேஜர் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஆனால் யூஎஃப்சி கூட கம்பீட் பண்ணும் அப்படிங்கறக்காக தான் இவங்க புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால என்னதான் நடந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன நடந்ததுன்னு வந்து முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். எத்தனை நான் யூடியூப் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் தமிழில் வந்து காம்பேட் ஸ்போர்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.